கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைக்கு ஆசிரியர் எல்லாருக்கும், விசேஷமாக பள்ளிகளில் கல்லூரிகளில், ஏன் ஒரு சபையில் போதகராக இருக்கிறவர், அவரும் டீச்சர் தான், போதிக்கிற ஊழியம், டீச்சிங் மினிஸ்ட்ரி, எல்லாருக்கும் இன்றைக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். வேதத்தில் இந்த ஆசிரியர்களை குறித்து வேதம் அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்குமே ஸ்கூல் படிக்கிற நாளில், நான் படிக்கிற நேரத்தில், இன்றைக்குமே சில முதிர்ந்த அந்த டீச்சர்ஸ் எனக்கு எடுத்தவங்களை பார்க்கும்போது, அவங்க அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கும்போது பார்க்கும்போது, நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, என் பிள்ளை அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு உண்டாகிறது. அவங்கள பார்த்தபோதும் எங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகிறது. போதக சிச்சையே ஜீவ வழி என்று நீதிமொழிகள் 6:23 சொல்லப்பட்டிருக்கிறது. போதக சிச்சை, முந்தையெல்லாம் ஸ்கூலில் அடித்தாங்க, திட்டினாங்க, முழங்கால் போட வச்சாங்க, வாசலில் நிற்க வச்சுருவாங்க, கண்டிப்பாங்க, முடி வெட்டலைன்னா நீளமாக வளர்த்தா முடிய, நகை வெட்டலைன்னா, ட்ரெஸ்ஸை ப்ராப்பராக போடலைன்னா, அதெல்லாம் ஒரு ஒழுங்கு சொல்லி கொடுத்தாங்க. போதகர்களுக்கு டீச்சர்ஸுக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சோம், பயபக்தியாக இருந்தோம், எங்களை அவ்வளோ அடிப்பாங்க. ஆனால் சாயந்தரம் அவங்க எங்கள் மேலே அன்பு கூறுறது, நாங்களும் அவங்க மேலே அன்பு கூறுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் ஒரு நாள் ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி கீழே இறங்குறதுக்கு முன்னாடி, அந்த இடத்துல எனக்கு 10th எடுத்த சார் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எனக்கு அவரை பார்த்தோன்னு அவ்வளோ மகிழ்ச்சி. நான் மெசேஜ் முடித்த உடனே என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. ஆனால் எல்லோரையும் இருங்கன்னு சொல்லிட்டு நேராக அவர்கிட்ட போய் கையை பிடிச்சி, சார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் எனக்கு 10th கிளாஸ் சார்ன்னு சொன்னோன்னே என்னை கட்டி பிடிச்சிட்டு கண்ணீர் வடிக்கிறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு, இது என் பிள்ளை, என் பிள்ளைன்னு சொன்னது இன்றும் என்னால் மறக்கவே முடியாது. அப்படின்னா போதகர்கள் எவ்வளோ முக்கியமானவர்கள் என்பதை நான் உங்களுக்கு, டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள், சிறு வயதில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறவர்கள் அவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் இல்லை, டீச்சர்ஸையே கையை நீட்டி அடிக்கிற அளவுக்கு மாறிட்டு, பல டீச்சர்ஸ் வருத்தப்படுற நிலைமைக்கு மாறிவிட்டது. ரொம்ப வேதனையான காலகட்டம். ஆனால் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன், பாருங்களேன். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30:20 பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். உன் டீச்சரை பார்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையில் நீங்கள் போய் பாருங்களேன், நீங்கள் கஷ்டமான வேதனையான பாடுகள் நிறைந்த இந்த காலத்தில் நீங்கள் போகும்போது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் என்னென்னா, அந்த கஷ்டமான சூழ்நிலையில் ஸ்கூலில் கல்லூரியில் டீச்சர்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்தது நமக்கு முன்னாடி வரும். அதான் சொல்ல, உன் போதகர்கள் போதகரை உன் கண் காணும், அவங்களுடைய போதனை உங்கள் முன்னாடி வந்துட்டு போகும். என் டீச்சர் எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்க, சின்ன வயதில் விதைக்கிற அந்த காரியம் பாருங்கள், நினைவில் இருந்துகிட்டே இருக்கும். பிரச்சனை மூலியமா அப்போம், இடுக்கமான அப்போம், வருத்தமான அப்போம், இந்த மாதிரி நெருக்கத்தின் பாதையில் போகும்போது போதகர் சொன்ன காரியங்கள், சபையில் பாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் நமக்கு டீச் பண்ண காரியங்கள், ஆசிரியர்கள் நமக்கு ஸ்கூலில் கல்லூரியில் இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படி இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்மளை அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் நினைவுக்கு வரும் கண் முன்பாக. அதான் டீச்சர்ஸ், நீங்கள் அவங்கள கனம் பண்ணணும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க, சபையில் இருக்கிற பிள்ளைங்க, உங்கள் போதகருக்கு, உங்கள் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. அவங்க சொல்கிறத கேளுங்க, எதிர்த்து பேசாதீங்க, அவங்கள கனம் பண்ணுங்க. எத்தனை டீச்சர்ஸ் பாருங்கள், அவங்க பாருங்கள் பெரிய ஆளாக பல பேர் ஆன பிறகு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். நம்முடைய முதலமைச்சர் ஒரு பள்ளிக்கு போயிருந்தார், அவர் படித்த பள்ளிக்கு, அவருடைய டீச்சரை பார்த்து சந்தோஷப்பட்டு, அவங்க டீச்சர் அவங்களுக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷப்பட்டு, அவனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறாருன்னு சொன்னார். அவ்வளோ கண்டிப்புள்ள டீச்சர்ஸ், கடிந்து கொள்ளுகிறவன் தான் முடிவில் அங்கீகாரம் பெறுவான், நல்ல டீச்சர்ஸ் தான் அவங்கள சிச்சிப்பாங்க, கடிந்து கொள்ளுவாங்க, அப்படிப்பட்டவங்க தான் முடிவில் அங்கீகாரம் பெறுவாங்க. நீங்கள் ஒருவேளை டீச்சர்ஸை கனம் பண்ணாமல் இருக்கீங்களா, உங்கள் போதகரை கனம் பண்ணாமல் இருக்கீங்களா,
அவங்க சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்களா? எதிர்த்திருந்தா இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். டீச்சர்ஸ், உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபம். ஏன்னா நீங்கள் வரும் தலைமுறைகளை நீங்கள் உருவாக்குறவங்க. அப்படிப்பட்ட உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் குடும்பங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.